வணக்கம், நான் உங்கள் சின்னக்குட்டி. இன்றைக்கி நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இந்த சர்ச் எச்விஆரில் இருக்குது. மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். கூடுதலாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்து சமயத்தவர்கள் கூட இந்த கோயிலில் கும்புறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோயிலையும் இதை அண்டிய பகுதிகளையும் பார்த்தா மிகவும் அமைதியாகவும் வித்தியாசமான ஒரு உணர்வுண்டு இந்த இடத்துக்கு வந்தால் தோன்றுது. இந்த கோயில் எத்தனை மணிக்கு இங்கே பூஜை நடைபெறுகிறதுன்றா எல்லாம் இந்த போர்டில் போட்டிருக்குது, நீங்கள் வடிவாக பார்த்து கொள்ளலாம். அந்த டைமுக்கு பூசைக்கு வரலாம். இந்த கோயில் அந்தோனியார் கோயில் தான். இப்போ இதில் முன்னுக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் ஜேசுநாதரை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சுரூபம் உண்டு, முன்னுக்கு வச்சிருக்குது. இந்த கோயிலுக்கு வர்றதுன்னு சொன்னால் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதை விட பஸ்ஸில் வரலாம். பக்கத்திலேயே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன், பின்பக்கத்தால் இருக்குது எச்விஆர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியும் வரலாம். எச்விஆர் பஸ் எடுத்து பஸ்ஸிலையும் நாங்கள் இங்கே வரலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளுக்கு போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா காலி வாட்டர் வச்சிருக்கு. இதில் போத்தல்ல எடுத்துக்கொண்டு போகலாம், நாங்கள் கையால் ஏந்தி குடிக்கலாம். ஆசினியர் தண்ணி தான் தண்ணின்னு சொல்லுவார்கள், அந்த தண்ணியும் இருக்குது. இதில் நிறைய சுருபங்கள் இருக்குது, செப்ப மாலைகள் எல்லாம் இருக்குது. வாங்குறதா வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனேட் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு கூடுதலாக டொனேட் பண்ணுறது கூட இருக்குது, அதால் இந்த காட் பேங்க் கார்டில் இதில் டொனேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் இந்த கட்டிட வேலைப்பாடுகளை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. பழைய காலத்து கட்டிடம். இந்த கோயிலுக்கு கூடுதலாக வரங்கேட்டு வாரவர்கள் எல்லாரும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் என்று கூடுதலானவர்கள் வந்து தங்களுக்கு குழந்தை கிடைத்ததாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதில் ஒரு சுரூபம் ஒன்று இருக்கு, மரத்தால் செய்திருக்கிற சுரூபம் ஒன்று. அந்த சுரூபத்தை பார்த்து எங்களுடைய தமிழ் ஆக்கள் எல்லாரும் சொல்வார்கள், பிள்ளத்தாச்சி மாதா ஆண்டு எங்களை தமிழர்களால் அழைக்கப்படுற மாதா ஒரு ஆள் இருக்கிறா. நான் உங்களுக்கு அதை கடைசியாக காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அமைதியாக இருந்து ஜபம் பண்ணக்கூடிய கதிரைகள் எல்லாம் நல்ல அழகாக அடுக்கப்பட்டிருக்குது, பார்க்கறதுக்கு நல்ல ஜொலிப்பாக இருக்குது. இது வந்து அந்தோனியார் அந்தோனியார் சுருவம் தான் இதில் இருக்குது. இதுலேயும் கூடுதலாக எல்லாரும் வந்து நின்று கும்பிடுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டிலையும் மாதாவும் பாலனை இயேசு பாலனை கையில் ஏந்திய மாதா ஒரு ஆள் இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்களன்னு சொன்னால் சகாய மாதா சுருவம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் லைட் இல்லை, அவ்வளவு ஜொலிப்பாக இருக்குது, லைட்டுகள் குறைவாக இருக்குது, மெழுகுதிரின்ற வெளிச்சங்கள்லாம் கூடுதலாக இருக்குது. இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் இயேசுநாதர் கல்லறையிலே அடைக்கப்பட்டு அதன் பிறகு உயிர்த்தெழுந்த மாதிரிகள் இதில் வைக்கப்பட்டிருக்குது. கற்களால் கட்டப்பட்டு செய்யப்பட்டு அழகாக அந்த கதை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாடுகளோட கூடிய ஒரு கல்லறை வைக்கப்பட்டிருக்கு. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த சுருபமும் அதில் இருக்குது. இதில் வந்து செம்மறி ஆடு ஒன்று அழகாக வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு நேர அப்படியே எதிர்த்தா போல அந்தோனியார் சுரூபம் இருக்குது. இப்படி எஞ்சால பக்கம் பார்த்தீங்களன்னு சொன்னா ஜேசுநாதர் இந்த சுரூபம் ஒன்று இருக்குது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நற்கருணைநாதர் இதில் இந்த பக்கத்தில் இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அழகாக வடிவமைக்கப்பட்ட ஜன்னல்களும் அழகான கட்டிட வேலைப்பாடுகளுடன் கூடிய
கோயில் தான் இது. மெழுகுதிரிகளும் விதமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அழகான பூக்கள். அப்படியே நாங்கள் இந்த கோயிலை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. மிகவும் பெருமையுடன் பார்க்கக்கூடிய ஒரு கோயில். எல்லா சமயத்தவர்களும் இங்கு வந்து வணங்கக்கூடிய ஒரு கோயில் தான் இது. எனக்கு தெரிந்த நிறைய பேர் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோயிலில் வந்து கும்பிட்றதாகவும், தங்களுக்கு இங்கே வந்து கும்பிட்டா கேட்ட காரியம் கிடைத்திருக்கிறதாகவும் சொல்லுவார்கள். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாதா மரத்தால் செய்யப்பட்ட மாதா. இங்கே மெழுகுதிரிகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்குது. இந்த மாதாவைத்தான் பிள்ளத்தாச்சி மாதா ஆண்டு எங்களுடைய தமிழர்கள் அழகாக அழைக்கிறார்கள். பின்பக்கத்தில் இருக்கிற மாதா மரத்தால் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த சுருவத்துக்கும் மெழுகுதிரி கொளுத்துவார்கள். இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.